வணக்கம் மகளே, வெல்கம் டு ADDA247 தமிழ். நான் உங்கள் அருண். டிஎன்பிஎஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பை பற்றி பேசுகிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கான அறிவிப்புகள் ஏற்கனவே வந்தாச்சு. அப்ளிகேஷன் நம்ம விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம்லாம் முடிஞ்சிடுச்சு. தேர்வுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம் கண்டா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுடைய தேதியை மாற்றம் பண்ணியிருக்காங்க, நிர்வாக காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுடைய தேர்வு, டெட்டினுடைய தாள் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுக்கான தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாசத்தினுடைய 11-15 சாரி செப்டம்பருடைய 11-15 நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாசம் நடக்கதாக இருந்தது. பட் நிர்வாக காரணமாக தள்ளி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்தும் டிஎன்பிஎஸ் குரூப் 1 தேர்வுக்கான தேதி மாற்றம் நடந்திருக்கு சரிங்களா. அந்த தேதி மாற்றம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதில சொல்ல வந்திருக்கேன். அரசாணை இன்னைக்கு தான் வந்திருக்கு சரிங்களா. ஆக்சுவலா வந்து அரசாணை டேட் வந்து 7 தேதி போட்டிருக்காங்க, பட் இன்னைக்கு தான் அப்லோட் ஆயிருந்திருக்கு சரிங்களா. இது எங்க சார் நான் பாக்குறது, இந்த இது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய இந்த சைட்ல அலோன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. சைட்ல டிஎன்பிசி வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அலோன்ஸ்மெண்ட் அண்ட் பிரஸ் ரிலீஸ் இருக்குல்ல, இதுல முதல் அலோன்ஸ்மெண்டாவே நம்மளுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு வந்திருக்கக்கூடிய அலோன்ஸ்மெண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 30/10 அவங்க சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாயத்தால் 21/7/2022 நாளில் அறிவிக்கப்பட்ட N16 கீழ் 2022 30/10/2022 முன்பகல் அன்று நடைபெறாக அறிவிக்கப்பட்டிருந்த ஒருங்கிணைந்த குடியல் பணிகள் எனது தேர்வு 1, அதாவது நம்மளுடைய குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய தொகுதி 1 கட்டா குரூப் 1 எக்ஸாமினேஷன் அதனுடைய பார்ட் 1 நம்மளுடைய பேப்பர் 1 பிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய டேட் நிர்வாக காரணங்களுக்காக 19/11 அப்படின்னு சொல்லி தேதியை அவங்க சொல்லியிருக்காங்க கரெக்டாக. 19/11 அன்னைக்கு வந்துட்டு நமக்கு டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபோட்டோவை நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா அது ஒரு தடவை தெளிவாக அவங்களால பார்த்துட முடியும். இதுதான் அரசாணை சரிங்களா. 19/11/2022 முன்பகல் அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுதான் அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நமக்கு இன்னும் கால அவகாசம், இன்னும் ஒரு கூடுதலாக என்னது 30-லேருந்து ஒரு 19 நாள் கேடா, ஒரு 19 நாள் நமக்கு தள்ளி போயிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு கால அவகாசம் சொல்லலாம். கடைசியில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கால அவகாசம், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லது ஒரு தருணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டேட்லாம் தள்ளி போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இது பிலிம்னரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மெயின்ஸுக்கு வந்து டேட் அவங்க வந்து அதுக்கப்புறம் ரிசல்ட் போகிறதுலையோ இல்லை மெயின்ஸ் நடத்துறதுலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய தாமதம்லாம் இருக்காது, அடுத்தடுத்து நடத்திடுவாங்க சரிங்களா. ஓகே மக்களே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை, சீ யூ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.